ஹை ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நறுட்டோ சீரீஸில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஐஸ் அதாவது டோஸ் ஜூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லிஸ்ட் நான் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா வீக்கஸ்ட் டு ஸ்ட்ராங்கஸ்ட் வீக்கஸ்ட்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை பட் கம்பரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இதை விட அது பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன் அது என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்பீங்க பட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு நம்ம தேவையில் போட்டுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் டோ ஜூட்ஸ் என்ன அப்படின்றது இனிமே கமெண்ட்ஸ் சொல்லுங்க சரி ஓகே ரைட் ஐசி வரப்போ வீடியோ கால போய் இல்ல நீங்க பாக்குறது மல்ட்டோ போய் சேனல் நான்தான் அவங்க மல்ட்டோ போய் இந்த லிஸ்ட்ல எய்த் பிளேஸ்ல இருக்கிறது டோமோய் நம்ம இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோல ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் அதாவது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சீரீஸ் டோஸ் மட்டும் தான் எடுத்து பேச போகிறோம் இருக்கக்கூடிய டோஜூட் ஷோ பத்தி வேற ஒரு வீடியோல பேசுறேன் சரி ஓகே இப்போ இந்த டோய்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் உச்சியாக எல்லாருக்குமே சரிங்க அவங்க அப்படி அவை போது இந்த ஃபர்ஸ்ட் டோமோய் தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணில் வரும் அதாவது அவங்களுடைய ஐயில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்மா மாதிரி வரும் அதுதான் டோமோன்னு சொல்லுவாங்க அண்ட் கோர்ஸ் இது எப்படி அவைக்காகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒரு எமோஷனல் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் இந்த சரிங்க அவங்க அந்த ஷரிங்கோனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இது அண்ட் இதோட பவர் என்ன இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனிமிஸோட அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்மளால் காப்பி பண்ணிக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆப்போனன்ட் எவ்வளோ ஃபஸ்ட்டாக மூவ் பண்ணாலும் சரி அந்த மூவ்ஸை பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷரிங்கோனோட ஃபஸ்ட் டோமை யூஸ் பண்ணியே உங்களால் கெஞ்சூட்ஸ் யூஸ் பண்ண முடியும் பட் இது எல்லா ராலியில் முடியாது ஏன்னா இந்த ஷரிங்கோனோட ஃபஸ்ட் ஸ்டேஜ்ன்றதுனால இது யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஸ்ட்ராங்கான கெஞ்சூட்ஸ் யூஸ் பண்ண முடியாது பட் பொருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாரடா உச்சியாக இருக்காங்கல்ல அவங்க இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் அது பொருட்டோ அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி இங்கே பேசணும் பட் இதை தான் இந்த ஷரிங்கோனோட ஃபஸ்ட் டோமை யூஸ் பண்ணி நம்மளால பெருசாக எதுவுமே பண்ண முடியாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஸோ அதனால தான் அந்த ஷரிங்கனோட ஃபஸ்ட் டோமையே இந்த லிஸ்ட்டில் எய்த் பிளேஸில் போட்டுருக்கேன் அடுத்து இந்த லிஸ்ட்டில் செவன்த் பிளேஸில் இருக்கிறது ஷரிங்கனோட செகண்ட் டோமை முன்னாடி ஒரு கமா மட்டும் இருந்துச்சு இல்லை இப்போ அந்த இடத்துல ரெண்டு கமா வந்திருக்கும் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டோமை வந்து விட்டது அப்படின்னாலே இந்த செகண்ட் டோமையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அண்ட் இதோட பவர்ஸ் என்ன அப்படின்னா இதுக்குன்னு தனி பவர்ஸ்லாம் கிடையாது நம்ம ஃபஸ்ட் டோமைக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லோம்னா நம்ம ஷரிங்கனோட ஃபஸ்ட் டோமை யூஸ் பண்ணி ஆப்போனோட மூவ்மெண்ட்டை பார்க்கலாம் அதாவது உங்களுடைய ஆப்போனன்ட் எவ்வளோ வேகமாக மூவ் பண்ணாலுமே அவங்களுடைய மூவ்ஸ்

பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா போகும் செகண்ட் கியர்ல போகும்போது கொஞ்சம் வேகமா போகும் அண்ட் கியர்ல கொஞ்சம் போகும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இங்கேயுமே நருடோ கிளாசிக்கில் சாசுகியா விசஸ் கார ஃபைட்டை பார்த்துருப்பீங்க அந்த ஃபைட்டில் நம்ம சாசுகியை பார்த்தீங்கன்னா ராக்கி அதுக்கு முன்னாடி காரா கிட்ட யூஸ் பண்ண டெக்னிக்கை அப்படியே நம்ம சாசுகை யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு காரணம் நம்ம சாசுகை கிட்ட இருந்த அந்த ஷரிங்கன் தான் அண்ட் இதே மாதிரி நம்ம கக்காஷி விசஸ் சாபுசா ஃபைட்டுமே பார்த்துருப்பீங்க அந்த ஃபைட்டில் நம்ம சாபுசா யூஸ் பண்ணுற ஆன்ஸ் என்ன அப்படியே நம்ம கக்காஷி யூஸ் பண்ணியிருப்பாரு அண்ட் நான் முன்னாடி சொன்ன கெஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷரிங்கன் யூஸ் பண்ணி உங்களால் பவர்ஃபுல்லான கெஞ்சு யூஸ் பண்ண முடியும் நீங்கள் கெஞ்சு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேற யாராச்சும் ஒருத்தர் உங்களை கெஞ்சு லாக் பண்ண வராங்க அப்படின்னா அதுலேருந்துமே உங்களால் ஈஸியாக தப்பிக்க முடியும் இதெல்லாத்தையும் தண்டி உங்களுடைய நார்மலான எபிலிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் என்ன ஆன்சர் ஆகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுடைய ரிஃப்ளெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது முன்ன விட இப்போ கொஞ்சம் என்ன ஆன்சர் ஆகிருக்கும் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நார்மல் சரியான பவர்ஸ் இது நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல இருக்குது இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது வியாகுகன் வியாகுகன் வந்து நம்ம யூகா கிளானை சந்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய கெக்கே கெங்கே இந்த வியாகுகனை யூஸ் பண்ணி உங்களால் ஆப்போனண்டோட சாக்ரா ஃப்ளோவை பார்க்க முடியும் நருட்டோ கிளாஸிக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவுக்கும் நேஜிக்கும் ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டில் நம்ம நேஜி பார்த்தீங்கன்னா நருட்டோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாக்ரா ஃபுளோ இருக்கு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே அடிச்சு டேமேஜ் பண்ணுவோம் நருட்டோன் மட்டும் இல்லாமல் நம்ம இனட்டா கூட சண்டை போடும் போதுமே நேஜி அப்படி தான் பண்ணியிருப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும் இந்த பியாகு கண்ணை உங்களால் ஈஸியாக அவேக் பண்ண முடியும் நம்ம ஷரிங்கன் அவேக் பண்ணுற மாதிரி கஷ்டமாக இருக்காது அதே சமயம் ஷரிங்கான திருடுறதுக்காக எப்படி ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த பியாகு திருடுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது நருட்டோ கிளாஸிக்கில் நம்ம இனட்டா ஒருத்தர் கடத்திட்டு போக ஒருவர் பார்த்தீங்களா அவருமே இந்த பியாகு தான் நம்ம இனட்டாவை கடத்திருப்பாரு அதை பார்த்து நம்ம இனட்டாவோட அப்பா அவரை போட்டு தள்ளி அதன் பிறகு சில பல சம்பவங்கள் நடந்திருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய அட்டாக்கை இந்த பியாகு யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் சரி அதெல்லாம் ஓகே ப்ரோ சரிங்க மாதிரி அப்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும் பட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம சீரிஸில் அந்த அளவுக்கு பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனா பொருடோ சீரிஸில் பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருப்பாங்க ஜோகன் அதுக்கப்புறம் டென்சிகன் இந்த ஜோகன் டென்சிகனை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் போட ட்ரை பண்றேன் ஏன்னா நம்ம பொருடோ சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா பொருடோக்குமே இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் சோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன டென்சிகன் தாண்டி இன்னும் ஒரு சில ஐலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒற்றுச்சுலான சந்தைங்களுக்கு அப்கிரேட் ஆயிருக்கும் சீரீஸ்ல எப்படி சரிங்கன பெருசாக காமிச்சாங்களோ அதே மாதிரி பொருட்டோ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பியாகுகான தான் கொஞ்சம் பெருசா காமிப்பாங்க பட் நம்ம இந்த இடத்துல பியாகுகான பத்தி மட்டும் பாக்குறதுனால நான் பாத்தீங்கன்னா இதை பிப்த் பிளேஸ்ல போட்டுருக்கேன் இதுக்கு அடுத்து போர்த் பிளேஸ்ல இருக்கிறது மங்கியங்கியூ ஷரிங்கன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஷரிங்கன் இருக்குல்ல அந்த ஷரிங்கனோட அடுத்த லெவல் தான் இந்த மங்கியங்கியூ ஷரிங்கன் மங்கியங்கியூ ஷரிங்கன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு யூனிக்கான எபிலிட்டிஸ் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஒபிட்டோவால கமு யூஸ் பண்ண முடியும் அதே இட்டாச்சேல பாத்தீங்கன்னா அமத்தரசு மற்றும் சுக்கியாமி யூஸ் பண்ண முடியும் நம்ம மாதராவால ஒரு அஞ்சு செகண்டுக்கு டைம் டிலே பண்ணிக்க முடியும் அதே சமயம் ஆப்போனோட மூவ்மெண்ட்டை நம்ம மாதராவால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி நம்ம சிசி உச்சியா இருக்காரு பார்த்தீங்களா அவரால் கோட்டா மோட் சுகாமி யூஸ் பண்ண முடியும் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கெஞ்சுச்சுல ஒன்று இந்த கோட்டா மோட் சுகாமி ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சிசி உச்சிகாவால் பண்ண முடியும் இதை தாண்டி இன்னொரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான எபிலிட்டிஸை இந்த மங்கேங்கியூ ஷெரிங்கன் கொடுத்துருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மங்கேங்கியூ ஷெரிங்கனை வச்சு தான் சூசனோவை கிரியேட் பண்ண முடியும் இந்த சூசனோவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இட்டாச்சியோட சூசனோ கிட்ட பார்த்தீங்கன்னா டோட் சுகா பிளேட் மற்றும் யாட்டா மிரர் இருக்கும் பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க சூசனோ கிட்ட இருக்காது இதே மாதிரி நம்ம சாசுகாவோட சூசனோ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்திரா சாரோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா மற்றவங்க சுசோனோ கிட்ட இருக்காது இந்த சுசுனாவை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருப்போம் பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க என்ன தான் இந்த மங்கியங்கி விஷயம் யூஸ் பண்ணி நம்மளால இவ்வளோ பவர்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சாலுமே அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வீக்னஸ் இருக்கு அதில் ஒரு முக்கியமான வீக்னஸ் என்னன்னா நீங்கள் அந்த மங்கியங்கி விஷயம் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிக அளவுக்கு சாக்கராவை பார்த்தீங்கன்னா இது அப்சர்வ் பண்ணிக்கும் மற்றபடி இதோட பவர்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபோர்த் பிளஸ்ல போட்டிருக்கேன் இதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளஸ்ல இருக்கிறது இட்டர்னல் மங்கியங்கி விஷயம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த சரிங்கனோட ஒரு அட்வான்ஸ் லெவல் இந்த எட்டர்னல் மங்கிங் இத நீங்க மத்த நீங்கள் அவேக் பண்ற மாதிரி அவேக்லாம் பண்ண முடியாது இம்ப்ளான்ட் தான் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாசுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மங்கிங் யூஸ் ஷேரிங் யூஸ் பண்ணிட்டே இருப்பார் சோ அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணு லைட்டாக வீக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் அதை பார்த்து நம்ம வீட்டோ பார்த்தீங்கன்னா சாசுக்கு பார்த்து உன்னுடைய அண்ணன் இட்டாச்சியோட கண்ணை எடுத்து நீ உன்னுடைய கண்ணை எட்டர்னல் மங்கிங் யூஸ் ஷேரிங்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சோ அதன் பிறகு தான் நம்ம சாசுக்கு அவனுடைய கண்ணை எட்டர்னல் மங்கிங் யூஸ் ஷேரிங்னா கொள்வான் இதே மாதிரி தான் நம்ம மாதிராவும் அவருடைய தம்பி யூஸ்னா இருக்காரு பாத்தீங்களா அவருடைய கண்ணை எடுத்து நம்ம மாதிரி அவனுடைய ஐயா எட்டர்னல் மங்கிங் யூஸ் நீங்க முன்னாடி பார்த்த மங்கிங் யூஸ் இருக்கிற வீக்னஸ் எதுவுமே இந்த எட்டர்னல் மங்கிங் விஷயம் எனக்கிட்ட இருக்காது ரெஸ்பெக்ட் சாக்கரா பிகாஸ் நீங்கள் இது அதிகமாக யூஸ் பண்ணும் போதுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாக்கராஸ் கண்டிப்பாக காலியாகும் பட் என்ன ஒன்று நீங்கள் இது அதிகமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணாலும் சொசோனோ யூஸ் பண்ண முடியும் அமத்தரவு யூஸ் பண்ண முடியும் கம்மி யூஸ் பண்ண முடியும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது

வரும்போது ரினிகனா மாதிரி இருக்கும் ஸோ கவ்யா விட்டு சுகே சீல் பண்ணதுக்கப்புறம் நான் அம்மா கூட போயிருக்கிறேன்னு சொல்லி நம்ம அமுரா பார்த்தீங்கன்னா மூணுக்கு கிளம்பி போயிருப்பார் ஸோ அவர் வேற கதை அவரை பத்தி தனியாக பார்ப்போம் இப்போ நம்ம அகரோமோ கிட்ட வந்தோம்னா அகரோமோவுக்கு ரெண்டு பசங்க பிறப்பாங்க ஒன்று இந்திரா இன்னொன்று அசுரா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம அகரோமோ கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி தனித்தனியாக தான் வந்துருக்கும் அதை தான் இன் அண்ட் யாங்னு சொல்லுவாங்க ஸோ இதில் நம்ம இந்திரா கிட்ட இருக்கிறது இன் அசுரா கிட்ட இருக்கிறது யாங் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திரா தான் பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு உச்சியாகலாம் அப்படின்றதையே கிரியேட் பண்ணுவார் ஸோ நார்மலா நம்ம இந்திரா கிட்ட பார்த்தீங்கன்னா ஷரிங்கன் அப்படின்றது இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்திரா ரினிகன் அவே பண்ணனும் அப்படின்னா அசுரா கிட்ட இருக்கக்கூடிய யாங் சாக்கரா இருக்கு பாத்தீங்களா அது இவருக்கு தேவைப்படும் சோ இப்பவே இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மாதிரா இருக்காருல்ல அவர் வந்து இந்திராவோட மறுபிறவி சோ அதனால அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன் சாக்ரா இருக்கும் அதே மாதிரி நம்ம அசிராமா செஞ்சிருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து அசுராவோட மறுபிறவின்றதுனால அவர்கிட்ட யாங் சாக்ரா இருக்கும் சோ தான் பாத்தீங்கன்னா நம்ம மாதரா சாகிறதுக்கு முன்னாடி அசிராமாவோட கையை கடிச்சு அவருடைய சாக்ராவை திருடி இருப்பான் அண்ட் அவன் நினைச்சா மாதிரி பல வருடங்கள் கழித்து அவனுக்கு அந்த ரினிகனமே அவே கை இருக்கும் இதே மாதிரி இவங்களோட மறுபிறவியா அடுத்த ஜென்ரேஷன்ல பிறந்ததுதான் நம்ம நருட்டோ மற்றும் சாசுகி சோ நம்ம சாசுகி கிட்ட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்திராவோட அந்த ரிலீஸ் இருக்கும் அகரமா

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான பவர் அது நம்ம சாசுகேவுக்கு ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரப்ப இது மட்டும் இல்லாமல் நம்ம சாசுகேவ் அடையில் பார்த்தீங்கன்னா ஆறு டொமைஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அது எதுக்குன்னா நம்ம சாசுகேவுக்கு டேரெக்டாக அகரோமோ கிட்ட இருந்து சாக்கரா கிடைச்சிருக்கும் இல்லையா ஸோ அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் அதை காமிச்சிருப்பாங்க இதே மாதிரி நம்ம மாதராவோட ரினிங் எபிலிட்டி என்னன்னா லிம்போ மாதராவோட லிம்போஸை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் பேசியிருப்போம் இந்த லிம்போனா என்னன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு நாலு உருவங்களை நம்ம மாதராவால் கிரியேட் பண்ண முடியும் லைக் ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரிலாம் கிடையாது ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரி தான் பட் இந்த க்ளோன்ஸால் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா என்னென்ன பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறானோ அந்த எல்லா பவர்ஸுமே இந்த க்ளோன்ஸாலையுமே யூஸ் பண்ண முடியும் அண்ட் அதே சமயம் மத்தவங்களால பாத்தீங்கன்னா இந்த குளோன்ஸை பார்க்கவே முடியாது பட் நம்ம நருட்டோவால இந்த குளோன்ஸ் இருக்கிறத சென்ஸ் பண்ண முடியும் பிகாஸ் அவங்க கிட்டயுமே நம்ம அகரமாவோட பவர்ஸ் இருக்கு இல்லையா சோ அதனால நம்ம நருட்டோவால பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ண முடியும் சோ இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டோஜூட்ஸ் ஐ தான் பாத்தீங்கன்னா இந்த ரினிகன் சோ தான் பாத்தீங்கன்னா இதை நான் இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன் ஃபைனலி இந்த ரினியனோட அடுத்த லெவல் தான் இந்த லவல்தான் டென்டெயில்ஸ் பீஸ்டோட ஜிஞ்சுக்கா மாறதுக்கு அப்புறம் நம்ம மாதராவுக்கே பாத்தீங்கன்னா இது கிடச்சிருக்கும் இது யூஸ் பண்ணி உங்களால் ரியாலிட்டியை மாற்றிக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட் சுவிக்கியம் இருக்கு பாத்தீங்களா இது யூஸ் பண்ணி தான் நம்ம மாதரா இன்ஃபினிட் ஸ்விக்கியாமிய போட்டுருப்பாரு இந்த இன்ஃபினிட் ஸ்விக்கியமி எப்படி ஒர்க் ஆகியிருக்கும் அப்படின்றத நீங்க வரப்பவே தெளிவா மாதரா கிட்ட மட்டும் இல்லாம நம்ம கவியா கிட்டியும் இந்த கவியா அவளுடைய காலகட்டத்தில் இன்ஃபினிட் சுக்கியாமிய போட்டுருப்பா அண்ட் அது மட்டும் இல்லாம டென்டெல்ஸ் பீஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அதை நம்ம கவியாவில் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய டிமென்ஷன்ஸை நம்ம கவியாவால் மேனிப்புலேட் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான பவர் அதனால தான் இதை நான் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் போட்டிருக்கேன் ஸோ ஏ கேஸ் நம்ம வீடியோ நன்றி வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணி இதெல்லாம் அதை மறக்காம கேட்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் உங்களுக்கு யாருடைய ஐ பிடிக்கும் எதனால பிடிக்குன்றதையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி ஓகே ரைட் கைஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்ககிட்ட இருந்து வெளிவருது உங்கள்ட்ட போய் போயிட்டு வரீங்க நன்றி